இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022 ஜனவரி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிவமாஸ்டர் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனவரி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக பெயர்ச்சிகளை பார்த்து விடலாம். 2022 ஜனவரி மாத பொது பலன்கள் என்னவென்றால், சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி 14, 2022 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஜனவரி 16ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் மகர ராசியில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைகிறார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 19, 2022 அன்று வக்ரகதி சுழற்சியை தொடங்கி இப்போது ஜனவரி 29, 2022 அன்று தனுசு ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் 2ஆம் பாகையை மகர ராசியில் இந்த மாதம் கடக்கிறார். குரு சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரகதி அடைந்த நிலையில் சஞ்சரிப்பதுதான் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நெருக்கமாக பயணித்து உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவாக நகரும் கிரகங்களின் தாக்கங்கள் இந்த மாதம் அதிகமாகவே உணரப்படும். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இப்பொழுது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பாக இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். மாத துவக்கத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வு சிறப்பாக அமைய இருக்கிறது. எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்குவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதிரடி மாற்றங்கள் மூலம் அனுகூல பலன் பெறுவீர்கள். சுய தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ்ப்பணிபுரியும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதில் சாதக பலன் உண்டு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் கவனம் தேவை. வாகன ரீதியான வீண் விரயங்கள் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பரம் ஒற்றுமை அதிகரிக்கும். தொலைதூர இடங்களில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். காதலிப்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வித்திறன் மட்டுமல்லாமல் இதர திறன்களிலும் நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைகள் நீங்கும். இந்த மாதம் குடும்ப உறவுகள் குதூகலமாக அளிப்பதாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை மற்றும் இசையின் மீது ஆர்வம் கூடும். தங்களின் வேலை மற்றும் நிதிநிலையில் முக்கிய மாறுதல்கள் ஏற்படும். உத்தியோகம் செய்யும் விருச்சிகராசி அன்பர்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள இயலும். விருச்சிகராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வீர்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குடும்ப உறவுகள் குதூகலமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதம் நீங்கள் திடீர் பணவரவை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதம் நீங்கள் திடீர் பணவரவை எதிர்பார்க்கலாம். லாட்டரி மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் பொருள் வர்த்தகத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீர்கள், ஏனெனில் அதில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம், குழந்தை பிறந்த நாள் விழா போன்ற சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படலாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உத்தியோகம் செய்யும் விருச்சிகராசி அன்பர்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியிடத்தில் கடுமையாக உழைப்பதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். ஊதிய உயர்வு பெறுவதற்கும் சாத்தியம் உள்ளது. தொழில் செய்யும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது குறித்த உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் செயல் வடிவம் அளிக்கலாம். முதலீடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த லாபம் காண்பார்கள். உங்கள் வருமானம் பெருகும். தரகு தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நீங்கள் பிறரிடத்தில் பணிபுரிபவர் என்றால் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். அதன் காரணமாக இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பீர்கள்.
ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த மாதம் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் சிறந்த முறையில் காக்கப்படும். இந்த மாதம் நீங்கள் மனப்பதட்டத்திற்கு ஆளாக நேரும் என்பதால் உங்கள் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம் மேற்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உணவில் கவனமாக இருங்கள். தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம். தந்தையின் உடல்நலனில் அக்கறை தேவை. விருச்சிக ராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். கல்வியில் கவனம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கல்வி உதவி பணம் வேண்டி விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்கள் தேவை நிறைவேற காண்பார்கள். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் கல்வி பயின்று ஆராய்ச்சியில் வெற்றி காண்பார்கள். இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றமான பலன்களை காண்பீங்க. புதிய தொழிலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க. பணவரத்தை திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க. பேச்சில் இனிமையும் சாதுர்த்தியமும் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடுங்க. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகளில் கை கூடுங்க. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு உங்களை வேலைகளை நீங்களே செய்யுங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லை. உபத்தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இப்போது ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீணாக உழைக்க நேரிடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்குங்க. உடன் பணிபுரிபவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையுங்க. அடுத்த ஒரு பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாகவும் செய்யுங்க. உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் பெறுவோங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன். தேய்பிரியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி. அதிர்ஷ்ட தினங்கள் 8, 9, 10ங்க. நன்றி, வணக்கம்.